பொதுவாக திருமணம் முடித்துவிட்டால் புது சம்மதியினர் சந்தோஷ மேலோட்டத்தினால் ஆனந்தத்தினால் எது நல்ல விடயம் எது மோசமான விடயம் எது வீண் விடயம் என்று தெரியாமல் செலவழிப்பார்கள். அந்த நேரத்திலே அந்த கணவனும் மனைவியும் யோசிக்க வேண்டும், நாம் இன்று ஆனந்த மேலோட்டினால் செலவழிக்கின்றோம் என்று யோசித்து வீண் விடயத்தை தவிர்ந்து அல்லாஹும் ரசூலும் இந்த விடயத்தை தவிர்த்திருக்கின்றார்களோ முற்றுமுழுதாக அந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும். கணவனும் மனைவியும் எந்த காரியங்களை பார்ப்பது ஹராம் பாவம் என்று இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டுள்ளதோ அந்த விடயங்களை தவிர்ந்து கொள்வதோடு மார்க்கத்துக்கு முரணான முறையிலே சுற்றுலாக்கள் செல்வது, உல்லாச விடுதலே போய் தங்குவது, வீண் விடயம் போன்ற விடயங்களே முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஒரு மனைவியை தன்னுடைய மாமனாரிடத்திலிருந்து அல்லது மனைவியுடைய வலியிடத்திலிருந்து கபீழ்த்து என்று சொல்லி கரம் பிடித்து விட்டால் அந்த மனைவிக்கு அதற்கு பின்னர் வரக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் கணவன் பொறுப்புதாரியாக மாறுகின்றார். ஒரு மனைவியும் தான் வளர்ந்த வீடு, தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதர சகோதரிகள், தான் பழகிய தோழிகள் அனைவரையும் விட்டுவிட்டு அந்த சூழலை விட்டுவிட்டு கணவன் என்ற ஒரு ஜீவனுக்காக வேண்டி, கணவன் என்ற ஒரு மனிதனுக்காக வேண்டி அனைத்து சுகங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹுக்கு பிறகு இந்த கணவனை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் தியாகம் செய்வதற்காக வேண்டி நம்மிடத்தில் வருகின்றால் அந்த கணவனோடு நாம் அந்த மனைவி கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு அன்பாக பண்பாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த மனைவிக்கு வரக்கூடிய கவலைகளுக்கு, அந்த மனைவிக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு, அந்த மனைவிக்கு வரக்கூடிய நோய்களுக்கு இந்த கணவன் ஆறுதலாக நிம்மதியாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று அருகில் உள்ள பெல் ஐக்கானை அழைத்து உடனுக்குடன் வரக்கூடிய எமது செய்திகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். எமது நிகழ்ச்சிகள் உங்களுக்கும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.